हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் டிக்கி பார்க்க போறோம் அதுக்கு ஸ்டஃப்பிங்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனா chop பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் half capsicum ஒரு சின்ன கேரட் ஒரு கைப்பிடி கேபேஜ் அது 4 டேபிள்ஸ்பூன் வரும் அப்புறம் green peasும் 4 டேபிள்ஸ்பூன் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் 4 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா ஃபைனா chop பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பன்னீர் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு கிளாத்ல இப்படி வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுல உள்ள எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்லா வரும் அது அப்புறம் புதினா கிரீன் chili 4 எல்லாம் ஃபைனா கட் பண்ணி வெச்சுக்கணும் அப்புறம் 1/2 கப் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து எதுக்குன்னா அப்பதான் நல்லா பைண்ட் பண்ணும் பைண்ட் பண்ணி நம்ம டிக்கி பண்ணதுக்கு நல்லா வரும் இப்போ ஒரு panல oil 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம் ஒரு panல oil எடுத்துட்டு garlic ginger போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க vegetable எல்லாத்தையும் நம்ம நல்லா saute பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபைனா தான் chop பண்ணி வச்சிருக்கதனால இது வந்து சீக்கிரம் cook ஆயிடும் गरम मसाला இது இந்த ஸ்டஃப்பிங்க்கு தேவையான நம்ம ஸ்பைசஸ் போட்டாச்சு இது mix ஆயிடுச்சு நல்லா cook ஆயிடுச்சு இது cool down பண்ணிரலாம் ஒரு பவுல்ல புதினா பன்னீர் green chili அப்புறம் 1 teaspoon உப்பு 1 pinch மஞ்சள் பொடி 1/2 teaspoon गरम मसाला 1/2 teaspoon chili powder உங்களுக்கு வேண்டாட்டி green chili avoid பண்ணிக்கலாம் அப்புறம் பிரெட் கிரம்ஸ் 1/2 கப் இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிட்டு கைட் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் உருண்டை பிடிச்சா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இது உள்ளுக்கு 1 ஸ்பூன் வச்சு மெதுவா பண்ணுங்க மோதகத்துக்கு எப்படி நம்ம பிடிப்போம் அது மாதிரி மெதுவா வச்சு பிடிச்சு எடுத்துக்கலாம் சாஃப்ட்டா பண்ணனும் இப்படி பண்ணி முடிச்சிட்டு நல்ல கைட்டு நல்ல அமிக்கி அமிக்கி பொத்தி பொத்தி அமிக்கி இப்படி எடுத்துக்கோங்க அப்பதான் வெடிப்பு வராம நமக்கு நல்ல பன்னீர் டிக்கி கிடைக்கும் இது வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நாலு இத வந்து ஸ்டஃப்டு பன்னீர் டிக்கியா எடுத்து வச்சிருக்கேன் இன்னொரு மெத்தட் என்ன அந்த பன்னீர் இது கூட அந்த வெஜிடபிள mix பண்ணி கூட நம்ம பன்னீர் டிக்கி பண்ணலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு panல oil விட்டு நம்ம shallow fry பண்ண போறோம் இப்போ இத எல்லாத்தையும் shallow fry பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஓவனா போட்டு நம்ம shallow fry பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் medium flameல வச்சு பண்ணனும் ஓவனுக்கு கேப் விட்டுக்கோங்க லெட் நீங்க ஒன்னொண்ணா கூட வச்சு கூட எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு 2 மினிட்ஸ் கோல்டன் பிரவுன் ஆன பிறகு திரும்ப மாத்தி விட்டு 2 மினிட்ஸ் இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் டிக்கி ரெடி ஆயிடுச்சு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் ரெண்டு சைடு நம்ம நல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ना पनीर टिक्की की टोमेटो सॉस எடுத்துர்க்கேன் நீங்க புதினா சட்னி கூட வச்சு சாப்பிடலாம் ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க